வெல்கம் டு பெத்னாச்சி கிச்சன். நான் இன்னைக்கு நம்ம வான்கோழி சாப்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ வான்கோழி சாப்ஸ்க்கு ரெண்டு லெக் பீஸ் எடுத்துக்கேன். நீங்க எந்த பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, நம்ம இப்போ இத மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல வத்தல் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, மிளகு பவுடர், ஜீரக பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க வந்து தயிர் கட்டியானா புளிக்காத தயிரா எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பான தயிரானா கொஞ்சம் புளிக்கும். அதனால நீங்க புளிக்காத தயிரா எடுத்துக்கோங்க. வாங்க, நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா வச்சு வான்கோழி கறியை நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இப்போ மசாலாவை வான்கோழி பீஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்படி நல்லா கீறி வச்சிருக்கேன். தோல் இருந்தா இருக்கு, நல்லா உள்ள நல்லா கீறி வச்சிருக்கேன். அப்பதான் நல்லா மசாலா உள்ள ஊறும். இப்போ நம்ம உள்ளோடி நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். வெளியையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவை வான்கோழி பீஸ்ல அப்ளை பண்ணிட்டேன். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் யூனிஃபார்மா இருக்கும். இத ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கணும். வெளியில வச்சீங்கன்னா தண்ணி விட்டுரும். நான் சொல்லியிருக்க மசாலா அளவு அரை கிலோக்கு கரெக்டா இருக்கும். சாப்ஸுக்கு பெரிய பீஸா எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஹீட் ஆனோடனே எடுத்து வச்சிருக்க வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. அப்பதான் சாஸ் நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம வான்கோழி பீஸ் போட்டுடலாம். லைட்டா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம குக்கர்ல 2 கப் தண்ணி ஊத்தி 15 விசில் வச்சுக்கோங்க. அது கரெக்டா இருக்கும் வான்கோழி வேகிறதுக்கு. ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இப்போ குக்கர்ல மாத்திட்டேன். கறிக்கு தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம ஊற வைக்கும் போது போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 15 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 15 விசில் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம குக்கரை ஓபன் பண்ணிரலாம். பாருங்க, நம்ம வான்கோழி கறி நல்லா வெந்துருச்சு. இனி இத கடாயில மாத்திக்கலாம். இப்போ கடாயில மாத்தி கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறவு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அளவா சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய சேர்த்தோம்னா ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட் வந்துடும், ஸ்பைசியா இருக்காது. நம்மளோட வான்கோழி சாப்ஸ் தயாராயிருச்சு. நம்மளோட வான்கோழி சாப்ஸ் தயாராயிருச்சு. இது டிஃபனுக்கும் லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.